நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு இப்படியே உட்கார்ந்தோம், கிளாஸ் கேட்டோம், ஜாலியா இருந்தது, போனோம் வந்தாலும் இருக்கக்கூடாது. நமக்குலாம் சமூக பொறுப்பு நிறைய இருக்கு. வந்தோம், பூமி இருந்தது, வாழ்ந்தோம், தண்ணி இருந்தது, குடித்தோம், நெருப்பு இருந்தது, பற்ற வச்சோம், அப்புறம் சூடுகாடு இருந்து போய் படுத்துக்கிட்டோம் இருந்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த பிறகு கண்டிப்பாக உண்டு. இப்போ இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மா, இந்த அறிவு, இந்த செய்கை, இந்த செயல்பாடு, இந்த ஹேபிட், இது எல்லாத்தையும் நீங்க பிற உயிரினுடைய நலனுக்காக எத்தனை நிமிடங்கள் பயன்படுத்துறீங்க? எத்தனை மணி நேரம்னு கேட்கல, எத்தனை நிமிடம் பயன்படுத்துறீங்க? ஒரே தப்பை திருப்பி திருப்பி பண்றீங்க அப்படின்னா நீங்க முட்டாள்னு அர்த்தம். ஒன்னா நம்பர் வடிகட்ட முட்டாள்னு அர்த்தம். யாரு கிறுக்கு போயிருந்தா ஒரே தப்பை திருப்பி திருப்பி பண்ணுவான். ஏன்னா அதுல இருந்து அவனுக்கு பாடம் கிடைக்கல, அதுல எவனும் கத்துக்கல, பெரிய இடியட்டா இருக்கான், அதனாலதான் அதே தப்பை பண்றான். எவன் புது புது தப்பை பண்ணுவான்? வளர்ற புள்ள, புத்திசாலி புள்ள, பொழைக்கிற புள்ளதான் புது புது தப்பை பண்ணுவான். எனக்கு பிறவா நிலை வேண்டும். இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். ஏன் இன்னும் 1000 கோடி ஜென்மம் கூட எடுப்பேன், எப்ப எடுப்பேன்? நீ கூட நான் இருக்கிறேன், எனக்கு என்ன கவலை? ஏங்க இறைவனே கூட இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன ஜென்மம் இருக்கிறேன்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு இப்படியே உட்கார்ந்தோம், கிளாஸ் கேட்டோம், ஜாலியா இருந்தது, போனோம் வந்தோம்லாம் இருக்கக்கூடாது. நமக்குலாம் சமூக பொறுப்பு நிறைய இருக்கு. வந்தோம், பூமி இருந்தது, வாழ்ந்தோம், தண்ணி இருந்தது, குடித்தோம், நெருப்பு இருந்தது, பற்ற வச்சோம், அப்புறம் சூடுகாடு இருந்தது போய் படுத்துக்கிட்டோம் இருந்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த பிறகு கண்டிப்பாக உண்டு. ரெண்டு கை இருக்குல்ல நமக்கு, இருக்கா இல்லையா? ரெண்டு கால் இருக்கா இல்லையா? இருக்கு. அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆன்மா இருக்கா இல்லையா? இருக்கு. இதை இவ்வளவு நாள் எதுக்காக பயன்படுத்துனீங்க? வெரி குட். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் புருஷனுக்கு, என் பொண்டாட்டிக்கு தான் பயன்படுத்தி. உங்களை தப்பு சொல்ல, இதெல்லாம் பத்தாதுன்ற, நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே பெரிய பொருளுங்க இறைன்றது. நீங்க அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அதை அடையணும்னா எவ்வளவு குவாலிட்டியா, எவ்வளவு தரமான ஒரு மனிதராக இருக்க வேண்டும்? எஸ்ஆர்னோ, எஸ்ஆர்னோ. இப்ப இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மா, இந்த அறிவு, இந்த செய்கை, இந்த செயல்பாடு, இந்த ஹேபிட், இது எல்லாத்தையும் நீங்க, என்னுடைய கேள்வி என்னன்னா, பிற உயிரினுடைய நலனுக்காக எத்தனை நிமிடங்கள் பயன்படுத்துனீங்க? எத்தனை மணி நேரம்னு கேட்கல, எத்தனை நிமிடம் பயன்படுத்துனீங்க? பயன்படுத்தல அப்படின்னா இன்னும் 100 ஜென்மம் எடுப்பீங்க. இட்ஸ் எ பிளடி ஃபார்முலா, புரிஞ்சுக்கங்க. நல்லதுன்ற ஒண்ணே கிடையாது. நல்லதுன்றது இறை மட்டும்தான். இப்ப இறை அப்படின்றது மட்டும்தான் நல்லது. இங்க நம்மளும் நல்லவன் கிடையாது, நம்மளே இல்லைன்ற, அப்புறம் என்ன நம்ம நல்லவன் கிடையாது? இப்ப இந்த இறைவனாவே நம்ம போய் மாறணும் அப்படின்னா முதல்ல பாவனை பண்ணணும், நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கணும். நடிக்க ஆரம்பிக்கிறதுனா இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க நல்லவன் மாதிரி வழி, அப்படி இல்லை. உள்தன்மையில கெட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா நீங்க பேச ஆரம்பிக்கணும், நல்லவனா நடிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களையே அறியாம அந்த உண்மைத்தன்மை உங்களுக்குள் மலரும், இல்லை என்றால் மலராது. எவனாவது ஒருத்தனாவது இத்தனை வருஷம் இத்தனை இடத்துக்கு போனீங்கல்ல, படிச்சீங்க, அங்க போனீங்க, இங்க வந்தீங்க, இதை பாத்தீங்க, அதை பாத்தீங்க. எங்க நான் பேசுறது பூரா கண்ணுக்கே தெரியாத சப்ஜெக்ட், அப்படித்தானே? கண்ணுக்கு தெரியற சப்ஜெக்டா பேசுறேன்? கல்லு, பணம், வைரம், தங்கம், வைடூரியனா கண்ணுக்கு தெரியற வச்சு பேசிடுவீங்க. எதுவுமே கண்ணுக்கு தெரியல, எல்லாமே உணர்ந்ததை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பத்தி யாரு பேசினா உங்ககிட்ட இதனால வரைக்கும்? பேசலன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியலன்னா எப்படி நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி, நீங்க ஆன்ம வளர்ச்சியை நோக்கி எப்படி நீங்க நகர்ந்து போவீங்க? இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டேன், அதனால இப்போ என்னை வச்சு செய்கிறீங்க. ஒவ்வொரு கிளாஸாக பேசு 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 பேசு, என் உயிர் சக்தியை பூரா விரயம் பண்ணி உங்களுக்காக பேசுகிறேன். ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். சரி, எனக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட கிடையாதா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரி தம்பதிக்கு மகனாக பிறந்த மகாவிஷ்ணுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய தப்பு பண்ணுங்க, தப்பே இல்லை, ஆனால் புது புது தப்பாக பண்ணுங்க. ஒரே தப்பை திருப்பி திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாள்னு அர்த்தம். ஒன்னா நம்பர் வடிகட்ட முட்டாள்னு அர்த்தம். யார் கிறுக்கு போயிருந்தா ஒரே தப்பை திருப்பி திருப்பி பண்ணுவான், ஏன்னா அதுலேருந்து அவனுக்கு பாடம் கிடைக்கல, அதில் எவனும் கத்துக்கலை, பெரிய இடியட்டாக இருக்கான், அதனால தான் அதே தப்பை பண்ணுறான். எவன் புது புது தப்பை பண்ணுவான்? வளர்ற புள்ள, புத்திசாலி புள்ள, பொழைக்கிற புள்ள தான் புது புது தப்பை பண்ணுவான்.
தப்புன்றது என்ன? தப்புன்றது பேர் தப்பு கிடையாது. தப்புன்றது ஒரு புனிதமான வார்த்தை. தப்புன்றது என்னன்னா சரியான பாதைக்கு நம்மை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு டூல். இப்ப தப்பு எப்படி தப்பாகும் செஞ்சாதானங்க தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்றது செஞ்சாதானே தெரியும், செய்யாம எப்படி தெரியும்? அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தானே இறைவன் வராரு. அப்ப அந்த அனுபவத்தை இறைவன் கொடுக்கும் போதே இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்க புருஷன் இருக்காரு, இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்ல உங்க லவ்வர் இருக்காங்க, எப்படி வேணாலும் உங்க பொண்டாட்டி இருக்காங்க, எங்க தெரியுமா பிரச்சனை வருது உங்களுக்கு? நீ எப்படி இந்த தப்பை பண்ணலாம்? டே இந்த கேள்வியே தப்பு. நீ எப்படி இந்த இந்த தப்பை பண்ணலாம்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த தப்பே பண்றான். அந்த தப்பு பண்ணாதான் அவன் கத்துக்க முடியும். அந்த தப்பை செய்யாமல் கற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பெண் என்பவன் ஆண் கிட்டையும், ஆண் என்பவன் பெண் கிட்டையும் ஏதோ ஒரு தேவையை நோக்கி போறீங்க. உடல் தேவையோ மன தேவையோ சாப்பாட்டு தேவையோ சொத்து பொத்தை பாத்துக்கணுமோ இல்ல குழந்தை குட்டியில பாத்துக்கணுமோ, ஆக மொத்தம் உங்க சுயநலத்துக்காக தான் போறீங்க. போறீங்களா போகலையா? போறீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே தான் இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சண்டை வராது அதிகமா. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. யாருக்கு பிரச்சனை இல்ல? அஜித்துக்கு பிரச்சனை இருக்கு, மோடிக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கா இல்லையாங்க? நீங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ கம்மியா இருக்கும் போல தெரியுதுங்க. அவருக்கு கம்மியா இருக்கு அதிகமா இருக்காங்க அவருக்கு. ஏங்க அவரெல்லாம் எப்படி தெரியுமாங்க இருப்பாரு? பக்கத்துல இருக்கிறவன் எவ்வளவு பாதுகாப்பா நிக்கிறாங்க, இவருக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஏன் சூடுவான்னே தெரியல நம்மள பக்கத்துல இருக்கிறவனே. என்ன சிரிக்கிறீங்க? இந்திரா காந்தியை சுட்டது யாரு? ஏ இந்திரா காந்தி தானா சோனியா காந்தியா? இருங்க ஒரு நிமிஷம். இந்திரா காந்தி தானே? ஆபிரகாம் லிங்கனா அப்துல் கலாமான்ற மாதிரி இந்திரா காந்தி தானுங்க. கொஞ்சம் வரலாறுல வீக்குங்க. எப்படி எப்படி இறந்தாங்க அவங்க? இந்த பயம் ஒருத்தனுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமா போகாதா? ராஜீவ் காந்தி ஸ்ரீலங்கா போயிருந்தாரு, நாட்டோட பிரதமர் தானே அப்போ. ராஜீவ் காந்தி இல்ல, ஐயோ ராஜீவ் காந்தி தானா? நாட்டோட ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. ஸ்ரீலங்கா நாட்டுக்கு போன உடனே ஒருத்தன் பண்ணான், அங்க இருந்த ஒரு சிப்பாய் ஒருத்தன், ஸ்ரீலங்கன் சிப்பாய் ஒருத்தன் ஒரு வேலை பண்ணான். என்ன பண்ணான்? வெறுங்கையில் அடிக்க போனானா? துப்பாக்கி எடுத்து அடிக்க போயிட்டாங்க, மண்டையை உடைய போயிட்டான். இப்ப சொல்லுங்க பிரதமருக்கு டர் ஆகுமா ஆகாதா இங்க உட்காந்துக்கிட்டு? ஷோ எவன் எங்க இருந்து எவன் எப்படி எஸ்பிஜி எல்லாமே நல்ல ஃபோர்ஸஸ் தானே இல்லைன்னு சொல்ல. யாராவது உள்ள அந்த அந்த ஊடுருவி உங்களை உங்களை முடிச்சுக்கட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சொல்லுங்க பிரச்சனை யாருக்கு இல்லை? அதான் பாருங்க, உங்க லெவலுக்கு உங்களுக்கு பிரச்சனை, எங்க லெவலுக்கு எங்களுக்கு பிரச்சனை. அதான் சொல்றேனே, ஏங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்து வெளியில போக முடியாம இறைவனை என்னை லாக் பண்ணி எனக்கு கர்ம வினையை வந்து அனுபவிக்க வைக்கிறாருன்னா அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? அவங்க அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனுஷன்னா பிரச்சனை வரணும். பிரச்சனையே கொடுக்காதன்னு வேண்டீங்கன்னா நீங்க ஒன்னா நம்பர் கோலை அப்படிலாம் வேண்டாதீங்க. எத்தனை பிரச்சனை வேணாலும் கொடு, ஆனா தயவு செஞ்சு கூடவே இருந்து சால்வ் பண்ணி விட்டுரு. அப்படிதான் வேண்டணும். எப்படி வேண்டணும்? எத்தனை பிரச்சனை வேணையா கொடு, எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஆனா புண்ணியமா போது கூட இருந்து சால்வ் பண்ணி விட்டு போயிரு. எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வேணாலும் கொடு, நான் வேணானே சொல்லல, ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாது. எனக்கு பிறவா நிலை வேண்டும். இறைவா அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். ஏன் இன்னும் 1000 கோடி ஜென்மம் கூட எடுப்பேன். எப்ப எடுப்பேன்? நீ கூட நான் எடுக்கிறேன், எனக்கு என்ன கவலை? ஏங்க இறைவனே கூட இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்னங்க ஜென்மம் எடுக்கிறதுக்கு என்னங்க? எத்தனை பேர் இறைவன் கூட இருந்தாருன்னா அடுத்த ஜென்மம் எடுப்பீங்க சொல்லுங்க? நான்லாம் எடுப்பேன் கண்டிப்பா. வந்து மாட்டிட்டு சாவரனே தெரியலையா, கீழே போடுங்க. ஓ பாதி பேருக்கு வேணாமா? நீ என்ன மண்டையை கழுவனா அடுத்த பிறவி வேணாம் வேணா அப்படிதான் இருக்கீங்க. ஆனா இறை நம்பிக்கையை வளர்த்துங்க. இறைவன் கூட இருக்கிறாருன்னா எதை பத்தியும் நாம் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தூக்கி சாப்பிட்டு போயிடலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். மலை போல வருவது பனி போல விலகி போகும். அப்படியே பெரிய பிரச்சனை மாதிரியே பில்டப் இருக்கும், நீங்க பயந்துருவீங்க. கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி நிம்மதிப்படுத்தி சரியாயிரும். இறைவன் இருக்கார் பார்த்து பாரு மட்டும் நம்புங்க. இப்படி வர்றது எப்படி போகுதுன்னே தெரியாது, காணாம போயிடும். இதுக்கு என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதோட பாசிபிலிட்டியே சொல்லணும். ஓகே, ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கு, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இது மட்டும் தூக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்குலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அனுபவம் இருக்கும். ஃப்ளைட்டு நடுவானத்தில் பறந்துட்டுருக்கு, 1000 அடியில், 16000 அடியில், 1000 அடி. டக்குன்னு டோர் கழுண்டு போகுது, என்ன ஆகும் ஃப்ளைட்டு? நீ தப்பிச்சிருவீங்களா?
தப்பிக்க முடியுமாம் ஏங்க நல்லா புரிஞ்சு சீனை விஷுவல் பண்ணணும். நல்ல டைரக்டர் மாதிரியே கதை சொல்கிறேன். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகி 16,000 feet மேலே போய் பறக்குது. அப்போ தான் சீட் பெல்ட்டில் இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம், டர்புலன்ஸ் வருது, இமிடியேட்டாக சீட் பெல்ட் போடுங்கன்றானுங்க. சீட் பெல்ட்லாம் போடுறீங்க, போட்ட உடனே முன்னாடி இருக்கக்கூடிய டோர் கீழே போய் விழுகுது. கீழே போய் விழுகுதுன்னா என்ன அர்த்தம், பூமியே போயிருச்சு, ஃப்ளைட்டு மட்டும் பறந்துட்டு இருக்கு, என்ன நடக்கும், தப்பிச்சிருவீங்களா நீங்கள்? முந்தானேத்து அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் இதே மாதிரி நடந்து எல்லாரும் ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சன் டிவி, சன் நியூஸ் போய் பாருங்க. இதை நம்ப முடியுதா? இதை ரெக்கார்ட் பண்ண வீடியோவோட போட்டிருக்கானுங்க. அவன் உள்ளே இருக்கிறவன் பூரா மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டிருக்கான், அதில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் உட்காந்து. அரா நீ டே டஃப் கொடுக்குறீங்கடா, இறைவனுக்கே டஃப் கொடுக்குறீங்கடா, நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க போலியாடி, எப்படா உங்களால் முட்டு முடி? எதுக்கு சொல்ல வரேன்னா, இறை அனுகிரகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உயிர் போகாது, நம்பிக்கை அப்படி வைக்கணும். 200% சொல்கிறேன், அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பூரா பேரும் சாகணுன்றது தான் விதி, அதான் விதிக்கப்பட்டது. ஒரே ஒரு புண்ணிய ஆத்மா உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த ஒரு புண்ணிய ஆத்மாவோடைய உயிர் நல்லா இருக்கணுன்றக்க அன்னைக்கு பூரா பேரையும் இறைவன் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணியிருக்கிறார். ஏன்னா நான் டெய்லி அவங்க கூட ஃபோன் பண்ணியாங்க பேசிகிட்டு இருக்கேன், நல்ல புண்ணிய ஆத்மாவாக இருக்கீங்க, டெய்லி ஒவ்வொரு ஃப்ளைட்டாக ஏறுங்க அப்படின்னு சொல்ல முடியும். நான் தெரியல சொல்கிறேன், அது அப்படி தான் நடக்கும், அது அப்படி இல்லைன்னா நடக்காது, வாய்ப்பே கிடையாதுன்னா எப்படி நடக்கும்? ஏங்க 16,000 feet ஃப்ளைட்டில் பறக்கக்கூடிய ஃப்ளைட்டில் ஒரு டோர் கலண்டு கீழே விழுகுது, அப்புறம் எவ்வளோ காற்று உள்ளே வந்திருக்கும், என்ன ஸ்பீடில் ஃப்ளைட்டு போயிட்டு இருந்திருக்கும், 800-900 kilometers ஸ்பீடில் போகுது, 16,000 feet பறக்குது, ஒருத்தனுக்கு ஒன்றுமே ஆகலைன்னா இது எப்படி? ஒரு சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது, சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது. பைலட் எஸ்கேப்பு, கோ பைலட் எஸ்கேப்பு, கூட இருந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாமே எஸ்கேப்பு, பயணித்த எல்லா பேசஞ்சர்ஸும் எஸ்கேப்பு, ஒருத்தருக்கும் ஒன்றாகலை. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ பார்க்க முடியாது, ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க, அப்புறம் போய் பாருங்கள். இது எப்படி நடக்கும்? 100% இறை அனுகிரகத்தோடு இறை நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிராக்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும். எப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்கு குறைகிறதோ உங்களால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம், கனவு கூட காணாதீங்க, போக முடியாது, உங்களால் இருக்கிற இடத்த விட்டு கூட நகர்ந்து போக முடியாது. அப்போ என்ன, முதலில் எண்ணத்தை மாற்ற வேண்டும், இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், முடியலையா கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடணும், தேவையில்லாத உட்கா விஷயத்தில் உட்காந்தால யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.